ருத்ரயோகி, ருத்ரயோகி, ருத்ரயோகி. ஐயா, பணத்தை எல்லாமே மடத்து பேரில் தான் ஏன் வச்சுருந்தாங்க. ரைடு வருதுன்னு சொன்னோடனே பணத்தை எல்லாம் ஏற்றி வண்டியில் அனுப்பிச்சிட்டோங்க ஐயா. இதில் கவுன்சிலர் தான் ஏதோ வேலையை பண்ணிட்டாருங்க ஐயா. வெளி உலகத்துக்கு தான் நான் சாமியாருங்க ஐயா. உண்மையிலேயே நான் பீமாவோட சொத்துக்களை பாதுகாக்கிற ஒரு அடிமைங்க ஐயா. மற்றபடி எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைங்க ஐயா. குருமூர்த்தி, குருமூர்த்தி, குருமூர்த்தி. கவுன்சிலரை பீமா சொல்லி தான் கடத்திட்டு வந்தேன் ஐயா. நில சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது. அன்னைக்கு எதுவும் தெரியாமல் போய் சொல்லிட்ட, மன்னிச்சிருங்க ஐயா. பீமா, பீமா, பீமா. மை லார்ட், இந்த கேஸ்ல உண்மையான அக்யூஸ்ட் பீமா. ஒன் மோர் ஷாக்கிங் ஆஸ்பெக்ட், இந்த கேஸ்ல இன்னொரு குற்றமும் நடந்திருக்கு. இன்னொரு நபரும் கொலை செய்யப்பட்டிருக்காரு. அந்த கிரவுண்ட்ல கிடைச்ச பாடி கவுன்சிலர் சிவராமனோடது இல்ல. குருமூர்த்தியின் வாக்குமூலத்தின் படி வாட் இஸ் எக்ஸாக்ட்லி ஹேப்பன்ட் இன் திஸ் கேசஸ், கவுன்சிலரை கடத்திட்டு வர சொல்லி குடோன்ல அடைச்ச பீமா, பணம் எங்கடா? நான் சொல்லிடுறேன் பீமா, என் குடும்பத்தை மட்டும் எதுவும் பண்ணிடாத பீமா. நான் சொல்லிடுறேன், நான் சாமியாரை பார்க்க அடிக்கடி ஆசிரமத்துக்கு போவேன். அப்படித்தான் ஒரு வாட்டி சாமியாரை பார்க்க போனப்போ சாமியார் மட்டும் தனியாக ரகசிய இடத்துக்கு போனார். அந்த ரகசிய இடத்துல சாமியார் இல்லீகலாக நிறையா பணமும் நகையும் வச்சிருக்கிறதா அந்த ஆசிரமத்தில் இருக்கிற ஒருத்தர் மூலயமா தெரிஞ்சுக்கிட்டேன். அது அப்படியே கட்சி தலைமைக்கு சொன்னேன். ஆனால் அது சத்தியமாக ஒன்றுதுன்னு எனக்கு தெரியாது. அவங்க தான் சாமியார்கிட்ட ஆசிரமத்துக்கு இன்கம் டேக்ஸ் ரைடு வருது அப்படின்னு சொல்ல சொன்னாங்க. அடிக்கிற பணத்தில் 10% வரப்போகிற எலெக்ஷனில் எம்எல்ஏ சுட்டு தரேன்னு சொன்னாங்க. நான் அதுக்கு ஆசைப்பட்டு அவங்க சொன்ன மாதிரியே சாமியார்கிட்ட ரைடு வரப்போகிறதா சொன்னேன். அவங்க பிளான் படி சாமியாரும் அந்த பணத்தெல்லாம் எடுத்து அவங்க ஆசிரமத்தில் இருக்கிற வண்டியில் வச்சு ஏற்றி வேறு இடத்துக்கு அனுப்பிட்டார். அந்த வண்டியை காட்டி கொடுத்ததோட என் வேலை முடிஞ்சிடுச்சு பீமா. வேணா என் பங்கு வேணா நீ எடுத்துக்க பீமா. என் பணம் எங்கடா இருக்கு? உன் பணத்தை அதிகாரத்தில் இருக்கிறவங்களாம் பங்கு போட்டு எடுத்துக்கிட்டானுங்க பீமா. உன் பணம் கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இல்லை. உன் பணம் உனக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை. தன்னோட பணம் திரும்ப கிடைக்காதுன்ற பெரிய கவுன்சிலர் பீமா கொண்டான். வீட்டில் பாடி இருந்தா மாட்டி பொண்ணு பயந்து போன பீமா தன் பொண்டாட்டி பிள்ளைங்கிட்ட வீட்டுக்கு ஐடி ரைடு வரப்போறதா போய் சொல்லி அவங்கள ஊருக்கு அனுப்பிச்சிட்டான். பா, நான் ஒரு சிக்கல்ல இருக்கேன்ப்பா. நான் சொல்ற வரைக்கும் நம்ம மடத்துல தங்கிக்கிறியாப்பா. என்னப்பா கேள்வி இது? நீ எங்க போய் இருக்க சொல்றியோ நான் அங்க போய் இருக்கிறேன்ப்பா. உன் நிம்மதிதான்ப்பா எனக்கு முக்கியம். டேய், பாத்துக்கடா. இதெல்லாம் நீ சொல்லவா வேணும், நான் பாத்துக்கிறேன் பீமா. அப்பாவும் அவன் பேச்ச கேட்டு பீமாவுக்கு சொந்தமான மடத்துக்கு போயிட்டாரு. போயிட்டு வரேன்ப்பா. கவுன்சிலர் அப்பாவை மாத்தின பீமா அப்பா இறந்ததா ஊருக்கும் அறிவிச்சான். அவசர அவசரமா அந்த பாடியை எரிச்சிட்டான். ஒரு நாள் அப்பாவுக்கு நெஞ்சு வலின்னு சாமியார் மடத்துல இருந்து போன் வந்துச்சு.
போய் பார்த்தா. என்னாச்சு என்னாச்சு பா? கூட்டிட்டு போப்பா. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போப்பா. ஹாஸ்பிட்டல் போலாம்ப்பா. சாமி வெளியே. சரி பீமா. போலாம்பா. பா பா போலாம்பா. பா ஹாஸ்பிட்டல் கூட்டு போக முடியாதுப்பா. ஹாஸ்பிட்டல் கூட்டு போக முடியாதுப்பா. லஜ்ஜி வலிக்குதுப்பா. பா சாரிப்பா சாரிப்பா சாரிப்பா. பா நான் நிம்மதியா இருக்கணும்னு சொல்லவே இல்லப்பா. பா 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 நான் நிம்மதியா இருக்கணும்னு அவசரமா ஒண்ணு பீமா. தன்னோட அப்பா தன் கண் முன்னாடி துடிக்கிறத பார்த்தான். எங்க ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனா தான் மாட்டி போன தன்னோட சொந்த அப்பாவியே. மன்னிச்சிருப்பா குடிகுரு. அப்பா சாரி அவ்வளோதான்ப்பா. போயிடுச்சு. பிரச்சனை இருக்க பாத்துக்கலாம் வாடா. சொந்தமான இடத்திலேயே தன்னோட அப்பாவை பாதிச்சான். சீக்கிரம்டா. அந்த நிலத்தில் எடுக்கப்பட்ட பாடியோட டிஎன்ஏ ரிப்போர்ட். யுவர் ஆனர், கொலை செய்தல் ஐபிசி 302, கூட்டு சதி ஐபிசி 120P, ஆள் மாறாட்டம் செய்தல் ஐபிசி 205, ஆதாரங்களை மறைத்தல் ஐபிசி 201 ஆகிய பிரிவுகளின் கீழ் அதிகபட்ச தண்டனை தருமாறு கேட்டுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் செய்யாத குற்றத்திற்காக 8 ஆண்டுகள் சிறையில் இருக்கும் பீட்டரை விடுதலை செய்ய உத்தரவிடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். பீமா, குருமூர்த்தி, ருத்ரயோகி ஆகியோர்கள்தான் உண்மையான குற்றவாளிகள் என்பது இந்த நீதிமன்ற விசாரணையில் சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபணமாவதால் குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் மூவருக்கும் உச்சபட்ச தண்டனையாக ஆயுள் தண்டனை விதித்து உத்தரவிடுகிறேன். மேலும் இந்த கொலை குற்றத்தில் ஈடுபடாத 8 ஆண்டு காலம் சிறையில் இருக்கும் பீட்டரை உடனடியாக விடுதலை செய்ய உத்தரவிடுகிறேன்.